ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோன்னா, அப்ரெண்டிஷிப் ட்ரெயினிங் ஜாப் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எங்கேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ ஜாப் வந்து என்னென்னா, அப்ரெண்டிஷிப் ஜாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னே. எங்கேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சென்ட்ரல் ரயில்வே அப்படிங்கிறதுல, அதாவது பாம்பே சென்ட்ரல் ரயில்வேலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 2532 ஸ்லாட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு தாங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 6/2/2021 வந்து லாஸ்ட் டேட் பார்த்தா, 5/3/2021 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே வந்து என்னென்னா, நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, www.rrccr.com அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, அங்கே வந்து என்னென்னா, கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் என்கேஜ்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கீழே தேர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஜாபுக்குரிய, இப்போ வந்து என்னென்னா, எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத கிளிக் பண்ணான்னா, இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி போயிட்டு, நீங்கள் வந்து நியூ அப்ளிகேண்ட் அப்படிங்கிறதுனால கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கிற வேண்டியதான். செகண்ட் வந்து என்னென்னா, இந்த ஜாபை பற்றி ஒரு கிளான்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2532 ஸ்லாட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து டோட்டலி எக்ஸாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து எஸ்எஸ்எல்சி ஐடிஐயில் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்களோ, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து அப்ளை பண்ணவங்க மெரிட் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ நீங்கள் எஸ்எஸ்எல்சிலேயோ ஐடிலேயோ நல்ல மார்க்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா, இது ஒரு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஜாப் வந்து என்னென்னா, உங்களுக்கு இனிஷியலாக வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்குள்ளே போகிறதுக்கோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கோ, அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு அப்ரெண்டிஸ் ஷிப் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதே இது நீங்கள் ப்ரைவேட் ஜாபுக்கு போகிறதுக்கும் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஜாப்பில் வந்து என்னென்னா, எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த நீங்கள் வந்து எந்தெந்த யூனிட்டுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொன்னால், கிளஸ்டர் பார்த்தா மும்பை கிளஸ்டருக்கு, அது மாதிரி புனே லொக்கேஷனுக்கு, நாக்பூர் லொக்கேஷன், சோலாப்பூர் லொக்கேஷன், அது மாதிரி வந்து புஸ்வால், ஸோ இந்த மாதிரி லொக்கேஷனில் வந்து என்னென்னா, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த லொக்கேஷன் பிடிச்சிருக்கோம், நீங்கள் புனே லொக்கேஷனுக்கு அப்ளை பண்ணோன்னா புனேக்குள்ள வேக்கண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு கிளஸ்டருக்குமே எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ கிளஸ்டர் மும்பைக்கு பார்த்தீங்கன்னா 258 இருக்குது. என்னென்ன ட்ரேடெல்லாம் அந்த ஐடிஐயில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபிட்டர், வெல்டர், கார்பெண்டர், பெயிண்டர், டெய்லர் அப்படின்னு இருக்கு. அது போக வந்து வேறு ஷெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரீஷியன், கல்யாண் டீசல்ஸ் எடுப்பது, எலக்ட்ரிஷியன், மெஷினிஸ்ட், வெல்டர், ப்ரோக்ராமிங் சிஸ்டம் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்குமே டோட்டல் வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டோட்டல் வேக்கண்ட் எல்லாமே. ஸோ டோட்டலாக வந்து ஒரு ஒரு ஷெட்டுக்குமே எவ்வளோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே இது வந்து மெக்கானிக் டீசல், அது மாதிரி வந்து வெல்டர் கேஸ். ஸோ நீங்கள் எந்த ஷெட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஷெட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து என்னென்னா, உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைட்டுனா அது வந்து ஒரு யூஸுமே இருக்காது. இப்போ இந்த ஃபிட்டர், டேர்னர், வெல்டர், எலக்ட்ரீஷியன், மெஷினிஸ்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், லெபார்ட்ரி அசிஸ்டண்ட், ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஷெட்டுக்குமே பார்த்தோம்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 2532 வேக்கண்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, அதே மாதிரி வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குறைஞ்சது வந்து 15 வயசு ஆயிருக்கணும். அதிகபட்சம் பார்த்தோன்னா 24 இயர்ஸ் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு 24 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கே நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னான்னா, ஓபிசிக்கு 3 வருஷம், எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருஷம் இருக்காங்க. அப்போ ரிலாக்ஸேஷனை வச்சு பார்க்குறப்ப பார்த்தோன்னா, எந்த ரிலாக்ஸேஷனுமே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 1/1/1997 இருக்கணும். அதே இது எஸ்சினா 92 இருக்கலாம், எஸ்டினா 92, ஓபிசினா 94. ஸோ இந்த இது வரைக்கும் இது பண்ணிக்கலாம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசிங்கிறது வந்து பிசி, எம்பிசி, இது ரெண்டு சேர்ந்தது தான். அதே மாதிரி வந்து உங்களுக்கு டிசபிலிட்டி ஏதாவது ஊனமுற்ற அந்த மாதிரி ஏதாவது குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரியே வந்து என்னென்னா, 10th, அப்புறம் வந்து நீங்கள் வந்து இது வரும் 10th எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து ஐடி ட்ரேடில் வந்து அதை படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 50% மார்க்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 10+2 எக்ஸாமினேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அப்புறம் நெக்ஸ்ட் இதுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 100 ரூபீஸ் வந்து ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஆன்லைன்லேயே நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து என்னென்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா டேரெக்டாகவே வந்து www.rrccr.com போனீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் என்கேஜ்மெண்ட்னு இருக்கும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற வெப்சைட் அட்ரஸ் போயிட்டு இந்த கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் என்கேஜ்மெண்ட் ட்ரைனிங் போனீங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் நியூ அப்படின்னு ஆர் யூ நியூ அப்ளிகன்ட் இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் ஹியர் நியூ கொடுத்துட்டு அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிடணும். ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து ஃபீஸ் எல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 100 ரூபீஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா அவங்க நீங்கள் அப்ளை பண்ணவங்க டோட்டலாக யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்த இதில் லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. யார் வந்து ஹையஸ்ட் மார்க்கில் இருக்காங்களோ அந்த ஸ்லாட்டு படி எந்த ஸ்லாட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க வந்து கூப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இனிஷியலாக ட்ரைனிங் கொடுப்பாங்க, சேலரியும் உண்டு. ஸோ அது எவ்வளவு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ சொன்ன மாதிரியே அப்ளை பண்ணுறது www.rrccr.com அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து என்னென்ன ஃபோட்டோஸ் எல்லாமே உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே நீங்கள் அசோசியல் எல்லா இதுக்குமே எடுத்து வச்சுக்கணும். எல்லா ஜாப்க்கும் எப்படி நீங்கள் ஃபோட்டோ இதெல்லாம் எடுக்கிறமே 20 KB 30 KB 20 KB 50 KB 70 KB இருக்கணும் ஃபோட்டோஸ். அதே மாதிரி சிக்னேச்சர் பார்த்தா 20 to 30 KB அப்படின்னு இருக்கேன். எல்லாருமே ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு இருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணால் 10th mark sheet, ஏன்னா 10th mark sheet வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபாக கன்சிடர் பண்ணுவாங்க. அப்புறம் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, நீங்கள் வந்து ஐடியில் முடிச்சிருந்த அந்த சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஏதாவது நீங்கள் கிளைம் பண்ணுங்க உடல் உணவுட்டவர் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய இது எல்லாமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் உள்ள. இது எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5/3/2021 இருக்காங்க. உங்களுக்கான சேலரி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரைனிங் பீரியட் எப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் இயர் மொதல் அதாவது 4 இயருக்கு இது பண்ணியிருக்காங்க. மொதல் வருஷம் அப்படின்னு சொன்னோம்னா நார்மலாக வந்து அந்த செமிஸ்கில் ஒர்க்கருக்கு என்ன சேலரியோ அதில் 70% வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டுருக்காங்க. 2வது வருஷம் 80% கொடுப்பான்ட்டுருக்காங்க. 3வது வருஷம் 4வது வருஷம் 90% இது கொடுப்பாங்க. ஸோ ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து என்னென்னா ஒரு சேலரி அப்படிங்கிறது வந்து உறுதியாகுது. ஸோ இனிஷியலாக வந்து ப்ரெஷர் இருக்கும்போது யாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து கான்ட்ராக்ட் வந்து எவ்வளோ வருஷம் அந்த 4 வருஷம் ஒர்க் பண்ணுறதுக்கும் அவங்க கான்ட்ராக்ட் போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்து எக்ஸாம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ அதுபோக வந்து ஃபார்மேட், SC ST க்கு சர்டிஃபிகேட் ஃபார்மேட் எல்லாமே இருக்குது. இந்த இதை எடுத்துகிட்டு நீங்கள் போய் நீங்கள் வந்து சிக்னேச்சர் வாங்கிக்கிடணும். அதே மாதிரி OBC க்கும் ஃபார்மேட், OBC க்கு ஃபார்மேட் இருக்குது. நீங்கள் OBC-யை கிளைம் பண்ணுறீங்கன்னா அதுக்குரிய ஃபார்மேட்டில் நீங்கள் இந்த இதில் போய் கையெழுத்து வாங்கிக்கணும். நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் இந்த சர்டிஃபிகேட்டை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை போனீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு கையெழுத்து போட்டு சீல் வச்சு கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இது வந்து வேறு ரொம்ப சிம்பிள். ஸோ அப்ளை பண்ணுறது வந்து ஈஸியாக நம்ம உள்ளே போயிட்டு கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு போயிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் நியூ அப்ளிகேன் போட்டு கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் போட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 100 ரூபீஸ் தான் இது பே பண்ணுறதுக்கு. ஸோ நிறையா ஃபார்ம்ஸ் இருக்குது, உங்களுக்கு எதாவது அப்ளிகபிளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.